ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரி மூவிஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கும். அதில் ஏற்கனவே நம்ம சேனலில் டாப் 10 ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூவிஸ் கூட போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம திருப்பியும் டாப் 10 ஹையஸ்ட் ஆஸ்கர் அவார்ட் வினிங் மூவிஸை தான் பார்க்க போகிறோம். சொல்ல போகிற இந்த 10 படம் தான் இருக்கிறதுல அதிகமான ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்கு. ப்ளஸ் நம்ம தமிழ் டப்பில் இருக்க மூவிஸை மட்டும் தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் அதை ஜாயின் ஆகும் அப்படின்னா ஜாயின் ஆகிருங்க. டெய்லி போகிற வீடியோ அதுலேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ளஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க அமெரிக்கன் பியூட்டி 1999 வந்த ஒரு ரொமான்டிக் ட்ராமான மூவி. IMDb 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக ஏன் அமெரிக்கன் பியூட்டி டைட்டில் வச்சிருக்காங்க, இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ளஸ் படத்தில் ஒரு நல்ல ஆக்டிங் நீங்கள் பார்க்கலாம். அதோட ஸ்டோரி லைனும் சூப்பராக கிரியேட் ஆயிருந்தது. மோர் ஓவர் படம் பார்க்கும்போதே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கடைசியில் இந்த படத்தை பார்த்து முடிச்சது அப்புறமா உங்களுக்கு புதுசான தாட்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் வரும். அதுக்காக தான் இந்த படம் டோட்டலாக 8 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில். அதில் 5 ஆஸ்கர் அவார்ட் வின் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் ஒருதரவாசி நீங்கள் பார்த்துருக்கணும். ப்ளஸ் படம் தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஸோ பர்சனலாக என் சஜஷன் கேட்டிங்கன்னா இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியாக மட்டும் ட்ரை பண்ணுறாதீங்க, தனியாக பாருங்கள். மோர் ஓவர் ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க பிரேவ் ஹார்ட் 1995 வந்த ஒரு வார் ட்ராமான மூவி. IMDb 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் அவர் தான் வில்லியம். அவர் வந்து கிங் எட்வர்டோட அகெயின்ஸ்டாக ஒரு வார் பண்ண போகிறார். அதுதான் படத்தில் ஒரு மெயினான பிளாட் ஸ்டோரி. ப்ளஸ் படத்தோட ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை அப்படியே பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி லைன் சூப்பராக கிரியேட் ஆயிருந்தது. மோர் ஓவர் இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்தது. அவரோட பிரேவரி, அவரோட பவர், அவரோட அவ்வளோ ஆங்கர் எல்லாத்தையும் இந்த படத்தில் சூப்பராக அப்படியே டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த படம் ஆஸ்கருக்காக டோட்டலாக 10 கேட்டகரிஸில் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த படம் டோட்டலாக 5 அவார்டு வாங்கியிருக்கு. அதுக்காக இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கணும். ப்ளஸ் படம் தமிழ் டபுள் தான் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க ஸ்லம் டாக் மில்லினியர் 2008 வந்த ஒரு ரொமான்டிக் ட்ராமான மூவி. IMDb 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டீனேஜ் பையன் மும்பையில் இருக்க ஸ்லம்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு சம பெரிய பிளாட்ஃபார்ம் அதை கவுண்ட் பண்ணிக்க கரூர் பற்றியில் கண்டஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, அதில் எப்படியெல்லாம் எல்லாம் கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுறாரு, அதுதான் இந்த படத்தில் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. மோர் இந்த படத்தில் அவரோட பாஸ்ட் லைஃப், அவர் இப்போது இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் செம்ம இன்ஸ்பயரும் ஆவீங்க, அதே சமயம் கொஞ்சம் இமோஷனலாகவே இருக்கும். மோர் ஓவர் எல்லாமே சூப்பராக இருந்தது. டெஃபினட்டாக இந்த படத்தை உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு பயங்கரமான மூவி. நம்ம இந்தியாவில் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தேவ் பட்டேல், அனில் கபூர், அப்புறம் இர்ஃபான் கான்லாம் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் பண்ணியிருந்தார். ஸோ மோர் ஓவர் இந்த படம் டோட்டலாக 11 ஆஸ்கர் அவார்டுக்காக நாமினேட் ஆயிருந்தது. அதில் 5 அவார்ட் வின் ஆயிருக்கு. இன்கேஸ் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா மஸ்ட் வாட்ச் ஆன மூவி, டெஃபினட்டாக பார்த்துருங்க. தமிழ் டபுள் தான். நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க கிளாடியேட்டர் 2000 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமஸ் தான் நம்ம மெயின் ஹீரோ. அவர் வந்து அவர் ஃபேமிலி ஃபுல்லாக மர்டர் பண்ணுறதுக்காக ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருப்பார். அதே சமயம் இந்த மாதிரி கிளாடியேட்டர்ன்ற அறிவினாலையும் அவர் இன்வால்வ் ஆகிட்டு இருப்பார். மோர் ஓவர் படம் ஃபுல்லாகவே சண்டை போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதோட இந்த படத்தில் வில்லன் நம்ம ஜாக்கன் ஃபோனிக் சார் தான் நடிச்சிருக்காங்க. மோர் ஓவர் எல்லாமே செம்மையாக இருந்தது. ரியலிஸ்டிக்கான ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஈவெண்ட்டை படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதனால இந்த படம் டோட்டலாக 12 ஆஸ்கர் அவார்டுக்காக நாமினேட் ஆயிருந்தது. அதுலேயும் திருப்பி 5 அவார்ட் வின் ஆயிருக்கு. ஸோ இதுக்காக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். தமிழ் டபுள் அவைலபிளாக தான் இருக்குது, மிஸ் பண்ணுறாதீங்க. My name is Gladiator, and I will have my vengeance. நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் 2015 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். ஏன்னா படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வெறித்தனமாக காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைன் யோசிக்கவே முடியாது நம்மளால். அந்த மாதிரி இவங்க ரியலாகவே பண்ணி காமிச்சிருக்காங்க. மோரோ இந்த படத்துக்கு ஒரு பேக் போன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலான ஒரு ரேஞ்சான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த மியூசிக்கை செம்மையாக ஃபீல் பண்ணலாம். ப்ளஸ் இந்த படத்தில் நம்ம டாம் ஹார்டி சார் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரெலாம் இன்க்ரெடிபிளாக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ மோர் ஓவர் எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கு டோட்டலாக 10 ஆஸ்கர் அவார்டுக்காக நாமினேட் ஆயிருந்தது. அதுலேயும் டோட்டலாக இந்த படம் 6 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் தமிழ் டபுள் தான் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் ஆன மூவி, மிஸ் பண்ணுறாது.
நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க த காட்ஃபாதர் பார்ட் டூ 1974ல் வந்த கிரைம் ட்ராமான மூவி ஐஎம்டிபி 9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம காட்ஃபாதர் மூவியை சொல்லியிருக்கோம், நம்ம டாப் ஃபைவ் கேங்ஸ்டர் மூவி லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல வந்திருக்கு. ஏன்னா ரியலான கேங்ஸ்டர் உலகத்தை ஃபுல்லாகவே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ படம் மோர் ஓவர் ஃபுல் கேங்ஸ்டர் கிரைம் ரிலேட்டாக தான் இருக்கும். அதுலேயும் பார்ட் ஒன் ஃபுல்லாகவே இந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறது தான் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்ட் டூலையும் ஸ்டோரி லைன்லாம் சூப்பராக இருந்தது. அதனால தான் இந்த படமும் பயங்கரமாக ரீச் ஆயிருந்தது. ப்ளஸ் இந்த படத்துக்கு டோட்டலாக 11 ஆஸ்கர் அவார்டுக்காக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் டோட்டலாக 6 ஆஸ்கர் அவார்ட் வாங்கியிருக்கு. டெஃபினட்டாக இந்த படத்தை உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ படம் ஃபுல்லாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகும். இருந்தாலும் இன்க்ரெடிபிள் லெவலான மூவி, தமிழ் டப்பில் தான் இருக்கு. Both had killed as an act of vengeance. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க காந்தி 1982ல் வந்த டிராமா ஹிஸ்டரியான மூவி ஐஎம்டிபி 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, த காட் ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியா. ஸோ அவர் எப்படி ஃபஸ்ட்டு லாயராக இருந்தார், அப்புறம் எப்படி அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் அகெயின்ஸ்டாக வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி தந்தாங்க. ஸோ அவர் எப்படி இது பண்ணார் அதான் எல்லாத்தையும் தான் இந்த படத்துலையும் திருப்பி காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் எப்படி நான் வயலன்ஸ், எதான் எந்த வயலன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல் அஹிம்சான்ற பாத்தில் நம்ம இந்தியாக்காக ஃப்ரீடம் வாங்கி தந்தாங்களோ அதை தான் வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு டேரக்டர் ரிச்சர்ட் ஆத்தன்போ இதை அவரை பற்றி அப்படி ஒரு மூவி ஃபுல்லாக எடுத்து வேர்ல்டு வைடில் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த படம் செம்மையாக ரீச் ஆயிருந்தது. டோட்டலாக 11 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேஷன் ஆயிருந்தது, ப்ளஸ் அதுலேயும் 8 ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஆஸ் ஏ நம்ம இந்தியன்னு சொல்கிறேன், இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணுறக்கூடாது. ஸோ இந்த படத்தை இது வரைக்கும் நம்ம பார்க்காம இருக்கணும், டெஃபினட்டாக ஒரு தடவை பார்த்துருக்கணும். ப்ளஸ் இந்த படம் தமிழ் டபுளுக்கு ஒரு அவைலபிளாக தான் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணுறாரு. இங்கிலீஷ்மேன் சிம்பிளி கேனாட் கண்ட்ரோல் 350 மில்லியன் இந்தியன்ஸ் இஃப் தோஸ் இந்தியன்ஸ் ரிஃப்யூஸ் டு கோஆப்பரேட். தி ஸ்டோரி ஆஃப் ஒன் மேன். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்கு தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் த கிங். 2003ல் வந்த ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சரான மூவி, ஐஎம்டிபி 8.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்ட் 1 & 2 அப்படியே அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுலேயும் கிளைமேக்ஸில் சில சண்டெல்லாம் போடுற மாதிரி வரும், இருந்தாலும் அந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக இந்த தேர்ட் பார்ட்டில் தான் ஒரு எப்பிக்ல எப்பிக்கான வார் சீன் கிரியேட் ஆயிருந்தது. டெஃபினட்டாக சொல்கிறேன், 2003ல் இந்த லெவலான ஒரு விஎஃப்எக்ஸ் சிஜிஐ வேறு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ எப்பிக்காக கிரியேட் ஆயிருந்தது. இப்போ கூட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வார் சீனை நான் இது வரைக்கும் வேறு எந்த மூவிலும் நான் பார்க்கல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால தான் இந்த படத்துக்கு டோட்டல் 11 ஆஸ்கர் அவார்ட்ஸ்க்காக நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த படம் எல்லா அவார்ட்ஸுமே வாங்கியிருக்கு, டோட்டலாக 11 அவார்டுமே வாங்கியிருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 100% மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க. மோரோவர் எல்லா படமுமே 3 hours கிட்ட தான் இருக்கும், ஆனால் இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் ஒரு மூவி 4 hours 11 minutes. அதனால நீங்கள் பார்ட் 1, 2, 3 டோட்டலாக 3 பார்ட்டுமே பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 12 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோ லென்த்தியாக இருக்கும், ஆனால் எப்பிக்கான மூவி, மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க. மஸ்ட் வாட்ச் ஆன. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க பென் ஹியூர் 1959ல் வந்த ட்ராமா அட்வென்ச்சரான மூவி, ஐஎம்டிபி 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ 1959ல் வந்த மூவி இதுதான் நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்கு. கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும், ஆனால் அதுதான் அதிகமான ஆஸ்கர் அவார்டோ வாங்கியிருக்கு. ஸோ படம் டோட்டலாக 12 ஆஸ்கர் அவார்டுக்காக நாமினேட் பண்ணியிருந்தாங்க, அதில் 11 ஆஸ்கர் அவார்டு வின் ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ரேஞ்சான மூவின்னு சொல்லலாம். டோட்டலாக 11 ஆஸ்கர் அவார்ட் வின் ஆயிருக்குன்னா அது ரொம்ப கஷ்டம், அதோ 1959ல். இந்த படத்தில் மெயின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலி ஃபுல்லாக சாவச்சிருப்பாங்க, அதனால நம்ம ஹீரோ திருப்பி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக வருவார். அதுதான் படத்தில் ஒரு மெயினான எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ மோரோவர் நீங்கள் கிளாடியேட்டர் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டீங்கன்னா டெஃபினட்டாக பென்யூர்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருந்தது. இந்த படத்தை ரீமேக் திரும்பியும் 2016ல் கூட பண்ணியிருந்தாங்க. மோரோவர் ரெண்டு படமே தமிழ் டபுளில் தான் இருக்குது, அதனால நான் டெஃபினட்டாக உங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும், இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செம்ம படம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க டைட்டானிக் 1997ல் வந்த ரொமான்டிக் ட்ராமான மூவி, ஐஎம்டிபி 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் டேரக்டர் ஜேம்ஸ் கேமரன் சார் வேறு லெவலாக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ப்ரொடக்ஷன் டீம் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த ஷிப்பை ஃபுல்லாகவே அழிச்சிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் இருக்கிறதுல இன்க்ரெடிபிள். ஸோ இந்த படத்தை இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக கூட பாருங்கள், செம்மையான உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்க்க முடியாது. மோரோவர் இந்த படம் கூட ட்ரூ இவெண்ட்லேருந்து இன்ஸ்பயர்டு, அதனால இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்காக இருக்கும். அதோட இந்த படத்துலையும் ஒரு லவ் ஸ்டோரியும் காமிச்சிருக்காங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆக்டர்ஸ் செம்ம, நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ சார் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் எல்லாமே இந்த படத்தில் பயங்கரமாக இருந்தது, அதனால தான் இந்த படம் டோட்டலாக 14 ஆஸ்கர் அவார்டுக்காக நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் படம் டோட்டலாக 11 ஆஸ்கர் அவார்டு வின் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த படம் தான் ஒரு எவர் கிரீனான ஹாலிவுட் மூவி. எப்போவும் இந்த படத்தை பாருங்கள், ஒரு செம்ம ஃபீல் ஆகும். அதனால் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு இன்க்ரெடிபிள் லெவலான மூவியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அதனால் இப்போ கூட டைம் இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன டாப் 10 ஆஸ்கர் அவார்ட் வின்னிங்கான மூவிஸ். இந்த மூவி லிஸ்ட்டில் நம்ம எல்லாமே தமிழ் டப்டான மூவிஸை மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருந்தது, அது எல்லாமே இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஆஸ்கர் அவார்ட் வின்னிங்ஸ்லாம் மூவி லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருப்போம். ப்ளஸ் நீங்கள் என்னென்னலாம் மூவிஸ்லாம் ரெக்வஸ்ட்டாக கேட்டுருக்கீங்க எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையும் சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ண நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லி ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்காக நீங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.